Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். சப்போட்டா வந்து பெரிய சைஸ் சப்போட்டா, நல்லா பழமாக நான் 5 எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பால் ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். சுகர் வந்து 2 tablespoon அளவு எடுத்து வச்சுருக்கேன், பூஸ்ட்டு 2 tablespoon அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். சப்போட்டாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து 300 ml பாலை ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் இதில் ஆட் பண்ணுறேன். பூஸ்ட் எடுத்து வச்சோம்ல, நம்ம அதில் 1 tablespoon அளவு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த டம்ளரில் 1/4 teaspoon அளவு பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரைச்சி வச்ச சப்போட்டா மில்க் ஷேக்கை ஆட் பண்ணுறேன். அது மேலே டேஸ்ட்டுக்காக பூஸ்ட்டை நான் தூவி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி. பூஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட் தரும்ன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.